வணக்கம் செல்லக்குட்டிஸ். இன்றைக்கி 10th மேக்ஸ்க்கு ஆன்சருக்கு பார்ப்போம். மொதலுக்கு மூணாவது ஆப்ஷன், ரெண்டாவது கொஷினுக்கு மொதல் ஆப்ஷன் 7 ஆன்சர், மூணாவது கொஷினுக்கு ஆப்ஷன் டி 25-20, நாலாவது கொஷினுக்கு ஆப்ஷன் சி 31 மீட்டர், அஞ்சாவது கொஷினுக்கு ஆப்ஷன் பி 16x². ஆறாவது கொஷினுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் நேர்கோடு ஸ்ட்ரெயிட் லைன். ஏழாவது கொஷினுக்கு மொதல் ஆப்ஷன் 1.4 சென்டிமீட்டர். எட்டாவது கொஷினுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் 2. ஒன்பதாவது கொஷினுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் 25 சதுர அலகுகள். பத்தாவது கொஷின் மொதல் ஆப்ஷன் y²/b²-x²/a²=1. பதினோராவது கொஷினுக்கு மொதல் ஆப்ஷன் 40π சதுர அலகுகள். இது மட்டும்தான் கிரியேட்டிவ் கொஷின். நமக்கு மொத்தம் 14-12 கொஷின் வந்து புக் பேக் அப்படியே வந்திருக்கு. இந்த 11வது கொஷின் வந்து புக் பேக்கு இல்லை, இது வந்து கிரியேட்டிவ் கொஷின். ஜஸ்ட் அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா, 12வது கொஷினுக்கு ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் 3:1:2. 13வது கொஷின் இதுவும் புக்கில் கிடையாது, பட் ஈஸியான கொஷின் தான். அதாவது எப்பயுமே ஒரு நிகழ்த்தோட வேல்யூ வந்து 0லேருந்து 1 வரையும் தான் இருக்கும், எதில் இருக்காதுன்னு கேட்குறாங்க. ஸோ 3வது ஆப்ஷன் 1.05. ஸோ 11, 13 மட்டும்தான் கிரியேட்டிவ் கொஷின். கிரியேட்டிவ் கொஷின் அப்படின்னு சொல்கிறத விட புக் பேக் இல்லை, அவ்வளோதான். ஆனால் ஈஸியான கொஷின்ஸு 14 out of 14 எல்லாருமே வாங்கலாம். 14வது கொஷினுக்கு ஆப்ஷன் பி 1. சரிங்களா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் 14க்கு எத்தனை மார்க் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற கொஷின்ஸ் 2 marks, 5 marks எல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். மறக்காமல் நீங்கள் எத்தனை மார்க்ஸ் அப்படின்றத கமெண்டில் தருவீங்க.